அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே. அல்லாஹ் ஜல்ல வஆலா இந்த மகத்தான ஈதுல் அல்லாஹா என்கிற ஒரு பெருநாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே வருடத்திலே இரண்டு பெருநாட்களையும் வாரத்தில் ஒரு பெருநாளையும் தந்திருக்கிறான். வருடத்தில் இரண்டு பெருநாட்கள், ஒன்று ரமலானுடைய நோன்பை நிறைவு செய்த பின் வருகிற ஈதுல் ஃபித்ர், அதை சிறிய பெருநாள் என்று சொல்வார்கள். மற்றொன்று இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பத்தாம் நாள், ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து வந்த பிறகு நாம் எல்லாம் குர்பானி கொடுக்கிற ஈதுல் அல்ஹா என்கிற இந்த பெரிய பெருநாள். இது வருடத்திலே இரண்டு பெருநாட்கள். வாரத்தில் ஒரு நாளை ஒரு பெருநாளை போன்று மார்க்கமாக்கியிருக்கிறது. அது ஜும்மாவுடைய நாள். அது முழுமையான பெருநாளும் அல்ல, அதே நேரத்தில் ஒரு பெருநாளை போன்று ஆக்கப்படுகிறது. அதனால்தான் ஹதீஸிலே தனியாக வெள்ளிக்கிழமை மட்டும், வெள்ளிக்கிழமை என்ற நீயத்தில் ஒருவர் நோன்பு நோற்கக்கூடாது. தனியாக வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது. ஒன்று வியாழன் வெள்ளி வைக்கணும், அல்லது வெள்ளி சனி வைக்கணும். தனியாக வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவியர் ஒருவரிடம் வந்தாங்க, அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது. இப்போ அவங்க, இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நேற்றைய தினம் வைத்திருந்தீங்களான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. நாளைய தினம் வைப்பதாக யோசனை இருக்குதான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியானா நோன்பை விட்டுருங்கன்ட்டான். தனியாக வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்கான வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுன்னத்தான நோன்பு வைக்கிற நாளாக வருது. அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக வருது, அப்போ வைக்கலாம். ஆஷுராவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக வருது, அப்போ தவறு இல்லை. தனியாக ஒருத்தர் நஃபில் நோன்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கலாமா, வைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு ஈதுடைய நாள் மாதிரி, ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆக மொத்தம் மூன்று நாட்கள் நமக்கு ஈதுடைய நாட்கள். நம்முடைய மார்க்கத்திலே மகிழ்ச்சி துக்கம் எல்லாவற்றுக்குமே என்ன இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு துன்பம் நேருகிற போது அவன் என்ன கடைபிடிக்கணும், துன்பத்தில் என்ன சொல்லணும், துன்பத்தில் ஆட்பட்ட மனிதரை பார்த்தால் என்ன சொல்லணும், துன்பத்தில் அகப்பட்ட மனிதனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும், இதுவும் நமக்கு வழிகாட்டப்படுது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியான தருணங்களில் என்ன சொல்லணும், அதுவும் நமக்கு வழிகாட்டப்படுது. உலகத்தில் திருநாட்கள் பண்டிகை தினங்கள் எல்லாமே எல்லா மதங்களிலும் பொழுதுபோக்கு தான். பொழுதுபோக்கை தவிர பண்டிகை நாட்களில் அவர்களுக்கு வேறு சிந்தனையே கிடையாது. மற்ற மதங்களை பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பண்டிகை வந்தால் அதை ஒட்டி சினிமாக்களும் கேளிக்கைகளும், இதுதான் அவங்களுடைய பண்டிகை. ஒரு பண்டிகை நாளில் கூட ஒரு வணக்கத்தோடு, ஒரு இபாதத்தோடு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய தீனு தான். இங்கே கேளிக்கைகளுக்கு இடம் இல்லை, பட்டாசு வெடிப்பதற்கு இங்கு இடம் இல்லை. நம்முடைய மார்க்கம் அழகான ஒரு மார்க்கம் என்பதனால் ஃபித்ரத்துல்லாஹ், அல்லாஹ் ஏற்படுத்தி இயற்கை மார்க்கம் இது. எல்லாமே அழகாக தான் இருக்கும். இந்த தீனில் எல்லாமே கவர்ச்சியாக தான் இருக்கும். பார்ப்பவர்கள் இந்த தீனை பார்த்தால் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி பார்க்க கூடாதுங்கிறதுக்கு தான் உலகம் தடை விதிக்குது. இந்த மார்க்கத்தை குறித்து யாரும் அறிந்துவிடக்கூடாது, யாரும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தப்பான பிரச்சாரங்கள். ஏன்னா இந்த மார்க்கத்தை தெரிந்த எவரும் இந்த மார்க்கத்தில் வராமல் போயிட மாட்டாங்க. அது இந்த மார்க்கத்தினுடைய தனித்தன்மை. சுமாமாங்கிற ஒருவர் அந்த காலத்தில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் யமாமாவுடைய தலைவர், அவர் முஸ்லீம்கள்ட்ட மாட்டிடுறாரு. மஸ்ஜித் நபவியில் அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க, மூன்று நாள் கட்டி வச்சிருக்கிறாங்க. மூணாவது நாள் முடியும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகில் வந்து கேட்பாங்க, என்ன சுமாமா, இப்போ எங்கள் கையில் அகப்பட்டிருக்கீங்க, நாங்கள் என்னன்னாலும் செய்யலாம், உங்களை நீங்கள் பெரிய தலைவராக இருக்கலாம், இப்போ எங்கள் கஸ்டடியில் இருக்கிறீங்க, நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும், உங்களுடைய மனதில் என்ன தோண்டுகிறதுன்னு கேட்பாங்க. இப்போ அவர் தன்னுடைய பெருமையை சொல்வார், என்ன நீங்கள் கொலை செஞ்சுட்டா அவ்வளோ சீக்கிரம் என் சமுதாயம் உங்களை சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. பழிக்கு பழி வாங்கப்படுகிற ஒரு நபரை தான் கொலை செய்தவராக ஆவீர், என்னை கொலை செஞ்சுட்டா சும்மா இருக்கீங்களா, விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படிலாம் அவர் பேசுகிறார். மூணு நாளும் பெருமானார் கேட்பாங்க, இதே பதில் அவர் சொல்வார். மூணாவது நாள் அவர் அவிழ்த்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. அவுத்து விட்டதுமே, பள்ளியில் கட்டி போட்டிருப்பாங்க, அவுத்து விட்டதுமே பாருங்கள், அவர் காஃபிராக இருக்கிறார். எங்கே கட்டி போடப்பட்டிருக்குது, பள்ளிவாசலில் தான் கட்டி போடப்பட்டிருக்குது. பள்ளிவாசலுக்குள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்தால் தான் இஸ்லாம்னா என்னன்னு தெரியும். அவரை பள்ளிவாசலில் தான் கட்டி வச்சுருக்கிறாங்க, அவர் காஃபிர் அவர். மூணாவது நாள் கட்ட அவுத்து விடுங்கன்னு சொன்னதும் நேராக தன் நாட்டுக்காக ஓடி போனார், இல்லை பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் போய் குளிச்சுட்டு வந்து முஸ்லீம் ஆகிட்டார். சொன்னார், இதற்கு முன்னால்
நீங்களும் உங்களுடைய மார்க்கம்னா உலகத்திலே எனக்கு ஆக பிடிக்காத அருவறுக்கத்தக்கது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப அழகானது. இங்கே யாரும் அவரை இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்லவே இல்லை, முஸ்லீமாகுங்கன்னு சொல்லவே இல்லை. மூணு நாள் பள்ளியில் கட்டி போடப்பட்டிருந்த மனிதர் பள்ளிவாசலாம் பார்க்குறார், என்ன நடக்குது இந்த மார்க்கத்தினுடைய தொழுகை இதெல்லாம் தொடர்ந்து ஒரு முஸ்லீம் அல்லாதவரை வந்து பார்க்க சொல்லுங்கள், கண்டிப்பாக முஸ்லீம் ஆகிடுவார். இப்போ யார் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லாமல் மூணு நாள் பள்ளியில் நடந்ததை பார்த்தாரோ முஸ்லீம் ஆகிட்டார். இப்போ இந்த மார்க்கத்தினுடைய எல்லா வழிபாடுகளும் அழகானவை, இந்த குர்பானி வணக்கமும் அழகானது தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறுக்கும் போது பேண வேண்டிய வழிமுறைகள் அழகாக சொன்னாங்க. நீங்கள் பிராணிகளை அறுக்க முனைந்தால் அழகான முறையிலே அறுத்து கொள்ளுங்கள். அந்த அழகான முறையில் அறுப்பதுனா என்ன, அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க. எப்படி அழகான முறையில் அறுக்கிறது, அறுக்கிறதுக்கு முன்னால் அந்த கத்தியினுடைய முனையை நல்லா தீட்டி கொள்ளுங்க, அந்த பிராணியை வச்சுக்கிட்டு தீட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு பிராணி அறுக்கும் போது இன்னொரு பிராணி முன்னால் வச்சுக்கொள்ளாதீங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அழகான முறையில் அறுக்கிறது, அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படுவது என்றாலும் இந்த உலகத்தில் அதனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அதையும் கூட துன்புறுத்தக்கூடாது. அப்போ எல்லா விஷயத்திலும் இந்த மார்க்கத்தில் அழகு தான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அழகான முறையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று தான் குர்ஆன் சொல்லுது. அந்த வகையில் இந்த பெருநாளும் நமக்கு ஒரு வணக்கத்திற்குரிய நாள் தான். ஆகரத்தில் சொர்க்கத்திலையும் பெருநாள் இருக்குது முஸ்லிம்களுக்கு. எல்லா முஸ்லிம்களுக்குமான பெருநாள் என்பது எப்போதெல்லாம் அல்லாவை சந்திப்பாங்களோ அப்போது அவங்களுக்கு பெருநாள், அல்லாவை சந்திக்கிற அந்த தருணம். அல்லாவை சந்திக்கிற தருணம் என்பது சொர்க்கத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கும் தரப்படும். அது ஒரு இடைவெளி இருக்கும், எல்லாம் ஒரு இடைவெளி இருக்கிற தடவை, அண்டை தினம் தான் அவங்களுக்கு ஈது. ஆனால் நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்க தினசரி சந்திப்பாங்க, காலையிலும் மாலையிலும் சந்திப்பாங்க. சராசரி முஸ்லீம்களில் சில பேர் அவங்களுடைய அமல்களால் வாரத்தில் ஒரு நாள் சந்திப்பாங்க. அப்போ சொர்க்கத்து ஈது என்பது அல்லாவை சந்திக்கிற அந்த தருணங்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய ஈது என்பதாக சொன்னான். மொத்தத்தில் ஈது என்பது தேவை. ஒரு வருடத்தில் சில நாட்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு தேவை இருக்குது. எப்போதுமே ஒரே மாதிரி வாழ்க்கை போய்கொண்டிருந்தாலும் அழுத்து போயிடும். இப்போ ஒரு ஈது தேவை. அதே நேரத்தில் அந்த ஈது முஸ்லீம் அல்லாதவர்கள் மாதிரி ஆகிடவும் கூடாது. மார்க்கம் இந்த பெருநாளையும் நமக்கு தந்து அந்த பெருநாளிலே சில வணக்கங்களையும் தந்து அந்த பெருநாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது. ஈது அன்னைக்கு ஒருத்தன் நோன்பு வச்சா ஹராம், பெரிய பாவி ஆகிடுவான். அதில் இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் நாலு நாள் நோன்பு வைக்கக்கூடாது. இந்த துல்ஹஜ் 10, தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13 இந்த நாட்களுக்கு ஐயாமுத்து ஸ்ரீ கண்டு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் 10ஆம் நாள், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாள், இவைகள் எல்லாம் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களே இவைகள் எல்லாம் நமக்கான பெருநாள் தினங்கள். அப்போ இந்த பெருநாள் தான் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்துள்ள 3 நாளுமே பெருநாள் தான். இந்த 4 நாட்கள் குறித்து நபி அவங்க சொல்வாங்க, ஐயாம் அக்கலின் ஒசுருமின், இது அல்லாஹ் நமக்கு உண்பதற்கென்றே படைத்திருக்கிற நாட்கள். குடிப்பதிலும் என்னங்க பானங்கள், அல்லாஹ் அனுமதித்த அந்த பானங்களை அருந்துவதற்கென்றே தந்திருக்கிற நாட்கள். இந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹராம், நோன்பு வைக்கிறது யாருக்குமே ஜாயிஸ் இல்லை. இப்போ மார்க்க இந்த நாட்களில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லுது. அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம், ஈதுடைய அன்னைக்கு கூட காலையில் என்ன கிடையாது, இஷ்ராக்கு கிடையாது, லொஹா கிடையாது. மார்க்க அன்னைக்கு சில வழிபாடுகளை தந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், அன்றைக்கு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஈதுடைய தினத்தில் அனுமதிக்கப்பட்ட பாடல்களை படிக்கலாம், ஈதுடைய தினத்தில் அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை விளையாடலாம். இதெல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய அழகான அம்சங்களில் கட்டுப்பட்டது. பெருமானாருடைய வீட்டிலேயே 2 பெண்கள் சிறுமிகள் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் கோபத்தோடு வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஷைத்தானுடைய குரலா என்று. பெருமானார் சொன்னாங்க, விடுங்கள் அபூபக்கர் அவர்களே, இது நமக்கான ஈத், இது நமக்கான பண்டிகை நாள். இன்றைய தினம் சில விஷயங்களுக்கு அனுமதி இருக்குது, படிக்கட்டும், அவர்கள் விடுங்கள், யூத கிறித்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு தாராளம் இருக்கிறது என்று. அப்போ எல்லா நேரமும் பாட்டு படிக்கிறதும் இல்லை மார்க்கத்தில், எப்போவுமே பாட்டுங்கிறது கிடையாது, சில நாட்கள் இருக்குது. அந்த நாட்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஈதுடைய வரலாறு நமக்கு தெரியும். சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்கள், அவருடைய தியாகங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தியாகத்தினால அல்லாஹ் கொடுத்த பெரிய பரிசு என்ன, நம்முடைய மார்க்கமே மில்லத்து இப்ராஹிம் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான்.
குரான் நமக்கு அப்படிதான் சொல்லும், மில்லத்து அபிக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கம். அனித்தபி அமில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இப்படிதான் குரான் நமக்கு கற்றுத்தருது. நம்முடைய மார்க்கமே அவங்களுடைய மார்க்கம்தான். அவங்க செஞ்ச தியாகத்திற்காக அகிலத்தாருக்கே அல்லாஹ் அவங்கள தலைவராக்கினான். உலகத்தின் மூன்று பெரிய மதங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மதிக்குது. யூதர்களும் மதிக்கிறாங்க, கிறித்தவர்களும் மதிக்கிறாங்க, நாமும் மதிக்கிறோம். என்ன, அவர்களுக்கு நபிமார்களை மதிக்கிற ஒழுக்கம் தெரியாது, நபிமார்களை மதிக்கிற ஒழுக்கம் தெரியாது. இப்போ யூத கிறிஸ்தவ அந்த பாதிரியார்கள் பேச்செல்லாம் கேளுங்க, ஆபிரஹாம் அவன் இவன் என்று தான் பேசுவான். ஒரு சராசரி மனுஷனை எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் பேசுவாங்க, மதிப்பதாக சொல்லிக்கொண்டு. நம்முடைய மார்க்கம் அப்படி இல்லை, நபிமார்களை கண்ணியமாக நினைவுகூரணும். நபிமார்கள் பெயரை சொன்னால் அவங்க மீது சலாம் உண்டாகுக. அல்லாஹ் கட்டுத்தரான், சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகுக. ஓதப்பட்ட வசனத்தில் கேட்டோமா இல்லையா, நமக்கும் சொல்லித்தரான். நீங்களும் நபிமார்களுடைய பெயரை கேட்டால் அலைஹி சலாம், குறைஞ்சபட்சம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகுக. ஒரு நபியினுடைய பெயரை கேட்டால் அவருக்காக துவா செய்யணும், அவங்கள கண்ணியப்படுத்தும் விதமாக அவர்கள் மீது சலாம் உண்டாகுகன்னு சொல்லணும். இது யூதர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட கிடையாது. நபிமார்களை எப்படி மதிக்கணும் கிடையாது. அதனால தான் நபிமார்கள் விஷயத்தில் கண்ட கண்ட கதைகள் எல்லாம், அவங்களுடைய அந்தஸ்துக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத கதைகள் எல்லாம் இந்த பைபிளில் பல ஏற்பாட்டில் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்குது. அது நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு சற்றும் உகந்ததல்ல. ஆனால் குரானிலும் ஹதீஸிலும் பார்த்தா நபிமார்களுடைய அந்தஸ்து அவ்வளோ உயர்ந்தது. அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீது நம்ம சலவாத்து சொல்கிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்கிறோம், கமா சல்லைத்த அலா இப்ராஹிம், கமா பாரக்த அலா இப்ராஹிம் என்று எல்லா தொழுகையிலும் அவங்கள நாம் மதிக்கிறோம். ஏன்னா நம்முடைய மார்க்கமே அவங்க மார்க்கம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த மூன்று சோதனைகள், நிறைய சோதனைகள், வைதி தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே பல சட்டங்களை கொண்டு சோதித்தான். எல்லா சோதனைகளையும் பரிபூர்ணமாக வென்று வெளியே வந்தாங்க. பிரதானமான சோதனை மூன்று சோதனைகள். ஒன்று, வாலிப வயதில் இணை வைப்பை எதிர்த்தாங்க, சிலை வழிபாட்டை எதிர்த்தாங்க. எந்த குடும்பத்தில் பிறந்து, அவங்களுடைய தந்தையே சிலைகளை செய்து வழிபடக்கூடியவர், ஆசர், அவரே சிலைகளை செய்யக்கூடியவர், அவர் அதை வழிபடக்கூடியவர். அந்த குடும்பத்திலிருந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கே அறிவுரை செய்கிறாங்க, தன் சமூகத்துக்கு சொல்கிறாங்க, செய்யாதீங்க, இது வழிபடாதீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. சொல்லப்படுது 16 வயதில் அவங்க நெருப்பு குண்டத்தில் எரியப்பட்டாங்க. 16 வயது தான். அப்போ வாலிப வயதில் எதிர்க்கிறாங்க, இணை வைக்கக்கூடாது என்று கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த அரசனும் பொதுமக்களும் சேர்ந்து இவரை என்ன செய்கிறதுன்னு சொல்லி, ஒரு சராசரி மனிதரை நெருப்பு குண்டத்தில் போடணும்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல நெருப்பை மூட்டி உள்ள தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் பாருங்கள், அந்த மக்களுக்கும் தெரிஞ்சிருக்குது இவர் சராசரி மனிதர் இல்லை, சாதாரண நெருப்புலாம் இவரை பொசுக்காது. சாதாரண ஒரு மற்ற மனுஷனாக இருந்தால் என்னங்க, ஒரு தீ விபத்தில் சமீபத்தில் கூட குவைத்தில் இறந்தாங்க இல்லையா, ஒரு தீ பற்றினால் அங்கே உள்ள மனுஷன் மாட்டிக்கிட்டால் இறந்து போயிடுவான். இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஏதோ ஒரு இடத்துல தீயை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே போட்டிருந்தா எரிஞ்சிருப்பாங்க. நான் அவங்களுக்கும் ஏதோ உள்ளத்தில் தெரியுது, இல்லை இவர் அந்த மாதிரி சாதாரண தீலையெல்லாம் கருக மாட்டார். பல நாட்களாக தோன்றாங்க குழி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பல நாட்களாக அதில் என்ன செய்கிறாங்க, எரிபொருள்களை போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே நாளில் நடந்ததில்லை, எரி அவரை தூக்கி போட்டது அப்படிங்கிற ஒரு நாளில் நடக்கல, அவங்கள தூக்கி போட்டது. பல நாட்களாக ஒரு நெருப்பு, ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் விறகுகள் எல்லா எரிபொருளையும் போட்டு எரிக்கிறாங்க. எந்த அளவுக்குனா அந்த நாட்களில் அந்த காவிர்கள் இணை வைப்பாளர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் இப்படி நேர்ச்சி செஞ்சுக்குவாங்க, இப்ராஹிமை எரிப்பதற்காக மூட்டப்படுகிற அந்த தீயில நானும் விறகு போடுவேன் அப்படின்னு நெரிச்சு பண்ணிக்குவோம் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாரும். அவ எத்தனை நாள் அப்போ அந்த நெருப்பை மூட்டிகிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க, பல நாட்கள் மூட்டிய பிறகு அந்த நெருப்பு ஜுவாலைகளாக உயர உயர பறக்குது, யாருமே பக்கத்தில் போக முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் உள்ள தள்ளணும், ஒரு பீரங்கி மாதிரி ஒரு பொருளுக்குள் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, உள்ள தள்ளுறாங்க. அப்போ அது ஒரு பெரிய சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்தில் செல்கிற போது ஒரே மனோநிலை தான், அவங்க உள்ளத்தில் கவலை பதற்றம் எதுவுமே இல்லை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்னு சொன்னாங்க, அவ்வளோதான். இந்த ஒற்றை சொல்லுதான் அவங்க சொன்னது, எனக்கென்று ஒரு ரப் இருக்கிறான், இந்த நடக்கிற அநீதிக்கு அவன் பொறுப்பாளன், அவன் பார்த்து கொள்வான். அதனால தான் எந்த ஒரு சோதனையை துன்பத்தை கேள்விப்பட்டாலும் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல்,
அவங்க யாருடைய உதவியும் நாடல்ல. எல்லா மலக்குமார்களும் பதறாங்க. மலை பொழிவிக்கிற மலக்கு அவர் அல்லாட்ட கேட்கிறார், எனக்கு அனுமதி கூடிய அல்லா, நான் கனமலையை பொலிய செய்து இந்த நெருப்பை எப்படியாவது அணைச்சிட்றேன். அல்லா பொறுத்துரும். இப்ராஹிம் போய் கேளும், அவர் சம்மதிச்சா மலகு கொடுங்குறான். அவங்கள்ட்ட வந்து கேட்டால் தேவையில்லை, என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான். ஒவ்வொரு மலக்கும் வர்றாங்க, ஜிப்ரீல் வர்றாங்க, இல்லை என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் பார்த்துக்குவான். மலக்குமார்கள் இடத்துல கூட அவங்க என்ன செய்யல, உதவியை கேட்கல. ஜாயிஸ் தான், கேட்டிருக்கலாம். சில விஷயங்கள் ஜாயிஸாக இருந்தாலும் அல்லா மீதான நம்பிக்கைன்னு வரும்போது வேண்டாம், யாருடைய நம்பிக்கையும் தேவையில்லை. எனக்கும் என் ரப்புக்குமான போராட்டம், என் ரப்பு என்ன சோதிக்கிறான், என்னுடைய உயிர் மீது எனக்கு பாசம் அதிகமா, என்னுடைய ரப்பின் மீது பாசம் அதிகமா? என்னுடைய உயிரை விட என்னுடைய ரப்பு தான் எனக்கு பாசம், அவன் தான் எனக்கு பாசமிக்கவன், என் உயிர் எனக்கு ஒன்றுமே இல்லை, இதை என் ரப்பிட்ட நான் நிரூபிக்கணும். எனவே நீங்கள் எல்லாரும் விலகி போயிருங்க, என் ரப்புடைய பாசத்துக்கும் என் உயிருக்குமான போராட்டத்தில் நீங்கள் யாரும் வராதிங்கன்னு அத்தனை மலக்குகளை வரட்டிட்டான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இஹ்லாஸ், அந்த ஏகத்துவ உறுதிப்பாடு, இதை மலக்குகளுக்கு முன்னால் அல்லாஹ் காட்டுறான். பார்த்தீங்களா, அவர் என்ன தவிர யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டார். அல்லாஹ் சொன்னா, யா ருகூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக இதமாக ஆகிவிடு. அல்லாஹ் வெறும் குளிர்ச்சின்னு சொல்லலை, வெறும் குளிர்ச்சின்னு சொல்லியிருந்தா கடுமையான குளிர்னால அவங்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கும். பர்தன் வ சலாமன், குளிர்ச்சியாகவும் இருக்கணும் இதமாகவும் இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் குளிர்ச்சியும் துன்பமாக மாறிடும், அது அல்லாஹ் இதமாக ஆக்கணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்பு குண்டத்தில் யாதொரு சிரமமும் இல்லாமல் வெளியே வந்தாங்க. எல்லா படைப்புகளுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பு குண்டத்தை அணைக்க முயற்சித்தது, பள்ளியை தவிர. பள்ளி மட்டும்தான் நெருப்பை மூட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் பெருமானார் பள்ளி தீங்களுக்கும் பிராணி, பள்ளியை உடனே கொள்ளுங்கன்னாங்க. பள்ளியை ஒரே அடியில் அடித்தா 100 நன்மை, ரெண்டாவது அடியில் அடித்தா 70 நன்மைன்னு சொன்னாங்க. பள்ளி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நெருப்பு குண்டத்தில் தீயை மேலும் மேலும் மூட்டியதுன்னு சொன்னாங்க. இது அவங்களுக்கு முதல் சோதனை வாலிபத்தில் வந்தது. அங்கே உயிர் பிரியமா அல்லாஹ் பிரியமானவனா, ரெண்டில் எது அந்த சோதனை. ரெண்டாவது சோதனை என்ன, மனைவிக்கு மனுஷனுக்கு கல்யாணம் ஆனால் மனைவி மீது பிரியம் வந்துடும். அதனால தானே எல்லா வீட்லேயும் பிரச்சனை, பெற்றோர்கள் நம்ம பிள்ளை பொண்டாட்டியும் நேசிக்கிறான், நம்ம பிரியம் குறைஞ்சி போச்சு. அப்போ ஒரு பக்கம் இவனுக்கு யாரை பார்க்கறது, மனைவியை பார்க்குறதா தாய் தந்தையரை பார்க்குறதா? உலகத்திலே போராட்டம் வருதா இல்லையா? எல்லா குடும்பத்திலையும் பெற்றோரை பார்த்தா அங்கே இடி, அங்கே கவனித்தா இங்கே இடி விழுது. ரெண்டு பக்கமும் ஒரு மனுஷனுக்கு நாங்கள் சிக்கல் தான். இப்போ அல்லாஹ்வும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறான். மனைவி வந்த பிறகு இப்போ நம்முடைய நேசமா மனைவி நேசமா? அல்லாஹ் என்ன செய்யறான், போய் விடு, தனியாக ஒரு காட்டில் கொண்டு போய் விட சொல்கிறான். மக்கா முக்கரமாக இருக்கிற, காபா இருக்கிற அந்த இடத்துல போய் யாதொரு புற்பூண்டுகள் இல்லாத, மனித நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியில் கொண்டு போய் விடுன்னு சொல்லிட்டான். வேற ஒன்றும் கிடையாது இல்லையா. அந்த மனைவி மூலமாக தான் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அது வரைக்கும் குழந்தை கிடையாது, 86 வயதில் குழந்தை இல்லையா. அந்த குழந்தையும் மனைவியும் கொண்டு போய் விடு, நானா இவர்களா பார்த்துருவோங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையிலும் வெற்றி பெறுகிறார்கள். அவங்கள கொண்டு போய் விடப்படுது, ஒன்றுமே செய்யலை. அந்த இடத்துல ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை ரெண்டு சந்தர்ப்பங்களில் செஞ்சாங்க. ஹஜரத் ஹாஜரையும் இஸ்மாயிலையும் கொண்டு வந்து விட்டுட்டு, அல்லா ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரா இந்த பைத்திக்கல் முஹர்ரம், எந்த விதமான செடி கொடிகளோ தாவரங்களோ இல்லாத இந்த பகுதியில் என் சந்ததியை மனைவியை மகனை விட்டுருக்கிறேன், இவர்கள் இங்கு தொல வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் இவர்களை நோக்கி கவரச் செய், இந்த ஊரை நோக்கி வரணும், அவர்களுக்கு நல்ல கனிகளை உணவாக கொடுன்னு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு திரும்பிட்டான். மனைவிட்ட பேசலை, மகனை கொஞ்சலை, எதுவுமே செய்யலை. அந்த குடும்பமே தியாக குடும்பம், மனைவியும் எதுவும் கேட்கல. அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க, அவங்க ஆமான்னு சொன்னாங்க, அப்போ நீங்கள் போங்கன்ட்டாங்க, அவ்வளோதான் நடந்துச்சு. பிறகு 13 வருஷத்துக்கு பிறகு வந்தாங்க மனைவி மக்களை மகனையும் பார்க்கறதுக்கு. அப்போ ரெண்டாவது முறையாக அப்போ தான் காபா கட்டுறாங்க. அப்போ இதே துவா செஞ்சாங்க, இந்த துவா ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்திங்கிற துவா அப்பையும் செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ரெண்டாவது சோதனை, யார் நானா உன் மனைவியான்னு சொல்லி அங்கேயும் ஜெயிச்சிட்றாங்க. மூணாவது சோதனை தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஆளாகிற நேரம். வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கனவின் மூலமாக உத்தரவிடுறான், இந்த மகனா என்னுடைய பிரியமா, ரெண்டில் எது, அல்லாஹ் வந்து அறுத்து பலியிடுங்கன்னு சொல்கிறான். அறுத்துருங்கன்னு சொல்லி பலம்மா பலகமாஹு சாய நடந்து போகிற அளவுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த போது அல்லாஹ் சொன்னான், ஒதுக்க நாங்கள் அறுத்து பலியிடுங்கன்னு சொல்லி. மகனும் சின்ன பையன்தான், அந்த குடும்பம் எல்லாமே அல்லாஹ்வுடைய
பிரியத்தை தவிர அவங்க உள்ளத்தில் எதுவுமே கிடையாது. மகன்கிட்ட கேட்குறாங்க, மகன்கிட்ட கேட்கணுமானா கேட்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மகன்கிட்ட கேட்க தேவையில்லை. ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன விரும்பினாங்க, மகனும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவரும் அடிவணியணும்னு விரும்பினாங்க. மகன்கிட்ட கேட்டால் அவங்க ஒரே வார்த்தை தான், ஃபவுந்தூர் மாதா தரா யா அபதிஃபால் மாதூமர், தந்தையா என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மகனை அழைத்து கொண்டு மீனாவுக்கு வர்றாங்க. இன்றைக்கு நாம் எங்கே கல்லறிகிறோமோ, முதல்ல ஜமரத்துல் ஆக்கபா தான் பெரிய சைத்தான் அப்படின்னு வளமையில் சொல்கிறோம். அரபியில் ஜமரத்துல் ஆக்கபாம்பாங்க, அதான் மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜமரா. அது அங்கே வரும்போது சைத்தான் வர்றான், அப்போ கல்லால் விரட்டுகிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. அதனை அதுக்கு தான் நாமளும் கல்லால் அடிக்கிறோம். ஹஜ்ஜு முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கல்லை தூக்கி என்ன செய்கிறாங்க, விரட்டுறாங்க, மகனை அறுப்பதற்காக கிடத்துறாங்க இல்லையா. தந்தைக்கும் மகனுக்குமான உரையாடல், மகன் சொல்கிறாரு இருக்கிற உடம்பில் இருக்கிற ஒரே ஆடை தான், இந்த ஆடைக்கு மேலே அறுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆடையெல்லாம் ரத்தமாயிடும், கஃனுக்கு வேறு துணி இல்லை, இதை கலட்டிடுங்க. ஆடையை கலட்ட சொல்கிறாங்க, என் முகத்தை பார்த்து அறுக்காதீங்க, உங்களுக்கு பாசத்தில் தடை வந்துடும், முகத்தை முகங்குப்புற திருப்பி போடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிறான் ஒத்தல்ல ஊலில் ஜபீன், முகத்தை நாங்கள் திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் மகனை அறுக்கிறாங்க. சொல்லப்படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கும்போது அல்லாஹ் அந்த கழுத்தை எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னால், ஒரு இரும்பு தகடு மாதிரி ஆக்கிட்டான். இரும்பு தகடு அறுக்க முடியுமா? சாதாரண தோலை அறுத்தரலாம், இரும்பு தகடு அவர் அறுக்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் இரும்பு தகடு ஒன்று குறுக்க இருக்கிற மாதிரி இருக்குது, அறுக்க முடியல. இப்போ அல்லாஹாலாவுடைய புறத்திலிருந்து அலை போகிறது. ஃபலம்மா அஸ்லமா, அல்லாவே அழகாக சொல்கிறான், இஸ்லாம்னா என்னங்க, தன்னை ஒருவருக்கு முழுசாக ஒப்படைக்கு போகிறது இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது முழுசாக ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிடுறது, அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அதான் இஸ்லாம்ங்கிறது. ரெண்டு பேருமே அல்லாஹ்வுக்கு அடிபணிஞ்சாங்க. ஓ தல்லஹூலில் ஜபீன் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தக்தர் ருயா, இப்ராஹிமே நீங்கள் கனவை மெய்ப்படுத்தி விட்டீர், இது நிச்சயமாக பெரிய சோதனைன்னு சொல்லி ஓ ஃபதைனாஹு பிதுபின் அஸீம், ஒரு செம்மறியாட்டு கடாவை அல்லாஹ் இறக்கிறான். அந்த செம்மறியாட்டு கடா குறித்து ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது, உலகத்து செம்மறியாடா மறுமையின் செம்மறியாடா. சில கருத்து அது சொர்க்கத்தினுடைய செம்மறியாடு, சொர்க்கத்தினுடைய செம்மறியாடுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதுதான் ஹாபீல் ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன் குர்பானி அல்லாவுக்காக கொடுத்தார் இல்லையா, அது ஏற்கப்பட்டது, அந்த ஆடு தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு பகரமாக வந்ததுன்னு சொல்லி சில அறிவிப்புகளில் வருது. மினால் இருக்கிற ஒரு மலை, சபீர் ஒரு மலை, அந்த மலை வந்து ரெண்டாக பிளந்தது, அந்த மலைக்குள்ளிருந்து இந்த ஆடு வந்ததுன்னு சொல்லி. மொத்தத்தில் அந்த ஆடு எப்படி வந்தது என்பதில் பல அபிப்பிராயங்கள் இருக்குது. அல்லாஹ் அந்த ஆட்டை அறுக்குமாறு சொன்னால் அது முதற்கொண்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம குர்பானி அதற்காக கொடுக்குறோம். இந்த மூணு சோதனையிலும் வென்றாங்க. இந்த மூணு சோதனையிலும் அவர்கள் வென்றதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தான் இன்னி ஜாயிலுக்கலின் நாசி இமாமா, இப்ராஹிமே உங்களை மனித குலத்திற்கு தலைவராக ஆக்கிட்டோம், எல்லாருக்கும் அவங்க தலைவர், நாம் பின்பற்றுகிற மார்க்கம் இல்லத்தை இப்ராஹிம். அதனால் பாருங்க, மற்ற காலங்களில் மீசையை கத்தரிக்கணும், அதான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம். மற்ற காலங்களில் நகத்தை வெட்டணும், அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம். சிலர்கிட்ட நகத்தை வளர்க்கறது ஒரு ஃபேஷன், நகை வளர்க்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு எதிரானது. நகத்தை வெட்டணும், மீசையை கத்தரிக்கணும், தாடியை வளர விடணும், இதெல்லாம் மற்ற நாட்களில் செய்யணும். ஆனால் பாருங்க, இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்துட்டா அங்கே அப்படி எல்லாம் தலைகீழான சட்டத்தை வைக்கிறான். அங்கே இப்ராஹிம் அலி இஸ்லாம் மீசையை கத்தரிக்காமல் இருந்தாங்க, நீங்களும் கத்தரிக்கக்கூடாது, இந்த பத்து நாள் மீசையை கத்தரிக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பத்து நாள் நகத்தை வெட்டாமல் இருந்தாங்க, நீங்களும் வெட்டக்கூடாது. மற்ற நாட்களில் இங்கே ஊரில் தொழுகிறோம், தலையை மறைக்கிறது சுன்னத்து. ஆனால் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ மக்கா போயிட்டாருன்னா தலையை மறைக்காமல் இருக்கிறது சுன்னத்து. இங்கே தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துறது சுன்னத்து, அங்கே தைக்கப்பட்ட ஆடை இல்லாமல் இருப்பது சுன்னத்து. எல்லாம் இல்லத்தை இப்ராஹிம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கலாச்சாரம் என்னவோ அதுதான் உங்களுக்கு மார்க்கம். மற்ற நேரத்தில் ஒரு சட்டமா, இந்த பத்து நாளைக்கு தனி சட்டம். குர்பானி பிராணி அறுக்கிற வரைக்கும் யாரும் முடியல கை வைக்காதிருக்குன்னு சொன்னான். கையை வைக்காதீங்க, லா யமஸ், சும்மா லேசா அப்படி வெட்டிக்கலாம், எதையுமே தொடக்கூடாது. இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கம். ஆக நம்முடைய மார்க்கம் மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழிவந்த மார்க்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த மகத்தான ஈதை வந்து நாம் அவர்களுடைய நினைவாக கொண்டாடுகிறோம். மக்கா முக்கரமால ஹஜ்ஜில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குடும்பம் செஞ்ச தியாகத்தினுடைய அடையாளங்கள், தியாகத்தினுடைய சின்னங்களை தான் கொண்டாடுறோம். அல்லாஹத்தலா நமக்கு
அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறான். மற்ற மதங்கள் இதற்கு முந்தைய மார்க்கங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு இந்த குர்பானி இருந்துச்சு, அவங்களுக்கும் இருந்துச்சு, ஆனால் குர்பானி இறைச்சி ஹலால் இல்லை அவங்களுக்கு. நமக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கியிருக்கிறான் பாருங்க. நம்ம சாப்பிடணும் குர்பானி இறைச்சி, சாப்பிடணும் கொஞ்சம். பெருமானார் 100 ஒட்டாக அறுத்தாங்க, 100 கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, குர்பானை கொடுக்குறவர் அறுத்து ஒரு மலை மீது கொண்டு போய் அதை வச்சிடணும். அவருடைய குர்பானையை எல்லாம் அங்கீகரிச்சிட்டான்னு சொன்னால் ஒரு நெருப்பு வந்து அதை பொசிக்கிறோம், அங்கீகரிக்கலைன்னு சொன்னால் அது அப்படியே தான் கிடக்கும். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய குர்பானியை நெருப்பு வந்து பொசுக்கலைன்னு சொன்னால் எல்லாம் நிராகரிச்சிட்டான்னு உலகத்திலே கேவலமாக போயிடும். நமக்கு அப்படி ஒரு கதி இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறது இன்னைக்கு தெரியுமா? அல்லாஹ் நம்மளை மறைச்சிருக்கிறான். எவ்வளோ பெரிய கிருபை இந்த உம்மத்தின் மீது, அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது எவ்வளோ கருணை காட்டுறான். அன்றைக்கு மாதிரி நடந்துருச்சுன்னு வைங்க, எல்லாரும் அறுக்கிற ஆட்டை கொண்டு போய் ஒரு காட்டில் வைங்க, யாருடைய ஆட்டை அல்லாஹ் தூக்கிக்கிறானோ அவங்களுடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது, மற்றதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் என்ன ஆயிருக்கும்? ஊரில் எத்தனை ஆடு மாடு கொடுக்கப்படுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது, ஏற்றுக்கொள்ளப்படாதது இதுன்னு தனியாக துண்டை தெரிஞ்சு போயிருக்கும், கேவலப்பட்டு போயிருப்போம். அல்லாஹத்தாலா நம்முடைய குறைகளை மறைக்கிறான். சத்தார், அவன் மறைப்பவன், மறைவை விரும்பக்கூடியவன். நம்மளும் அடுத்தவங்களுடைய குறையை மறைக்கணும் என்பதை தான் அல்லாஹ் இதன் மூலமாக காட்டி தருகிறான். ஆக இந்த வழிபாட்டை நமக்கு தூய்மையாக்கி அதனுடைய இறைச்சியை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான். இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஆக சிறந்தது தொழுகையை முடித்ததும் குர்பானி கொடுக்கிறது தான். எனவே அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். தொழுகை முடிந்ததும் உங்களுடைய பிராணிகளை சுன்னத்தான முறையில் அந்த பிராணிகளை அறுக்கும்போது அழகான முறையில் அறுக்கணும். அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். கிபிலாவை முன்னோக்கி வைத்து கொண்டு தெரிந்தவர்கள் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இதை சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம மின்க வ இலைக, யா அல்லாஹ் இந்த பிராணி வாங்குறதுக்கான காசை கொடுத்ததும் நீ தான், ஓ இலைக்க இது நாங்கள் தர்றதும் உனக்காக தான், மின்க ஓ இலைக்க நீ தான் வசதியை கொடுத்த, உனக்கே இது அர்ப்பணம் என்று சொல்லணும். பிறகு உங்களுடைய பெயரை சொல்லி யாருக்கு அறுக்கிறீங்களோ இது எனக்காக, இதனுடைய நன்மை எல்லா முஸ்லீம்களுக்கும் சேர்த்துருங்க. பெருமானார் வந்து ஆடு அறுக்கும்போது அல்லாஹும் ஹாதா அன் முஹம்மதின் வான் உம்மத்திஹி, இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அவங்களுடைய உம்மத்திற்கும்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்திற்காக. இப்போ நீங்களும் உங்களுடைய ஆடுகளை பிராணிகளை அறுக்கும்போது எல்லாம் இதனுடைய நன்மையை முழு உம்மத்தை முஸ்லீமாவுக்கும் சேர்க்க வேண்டும் என்று துவா செய்யுங்க. இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு குர்பானி, ஒரு பெரிய தியாகத்தை தான் கஸ்ஸா முஸ்லீம்கள் செஞ்சிட்ருக்கிறான். பெரிய தியாகம் இந்த கஸ்ஸாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்களில் 90% பேர் ஹாஃபிதர்கள், 90% பேர் குரான மரணம் செஞ்சவங்க. அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க, வருஷத்துக்கு இத்தனை பேரை ஹாஃபிஸ் ஆக்கணும்னு சொல்லி அதை எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போனாங்க. இன்றைக்கி 100 பேர் ஹாஃபிஸுகள். என்ன சோதனை என்ன கஷ்டம் வந்தாலும் ஈமானுக்கு எதிராக ஒரு வார்த்தையை அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஈதையும் தொழுகிறாங்க, வெளியிலையும் தொழுகிறாங்க. இந்த தியாகம் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறோம். அதனால தான் கியாமத்துக்கு முன்னால் யூதர்களை தோற்கடிப்பதற்கு அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மகத்தான நாளிலே நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய இந்த குர்பானி வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த சுன்னத்தான முறைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. குர்பானி இறைச்சியை முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் தரலாம். பல பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க, கூடும். இந்த காலகட்டத்தில் அவங்க விரும்புகிறாங்க, இதனால் ஒரு நல்லிணக்கமும் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. எந்த பகுதியில் அவங்க ரொம்ப ஏழைகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தேடி கொண்டு போய் கொடுக்கறது மிகவும் சிறந்தது. இன்ஷா அல்லாஹ் இப்போ தொழுக ஆரம்பிக்குது, எல்லாம் இப்போவே சஃபா நின்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.